ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெல்தி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பட்டன் ரோஸ் தான், ரொம்பவே வந்து கொத்து கொத்தாக வந்து இந்த பூ வந்து பூத்துட்ருக்கு. இது வாங்கி எப்படியும் ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு, ஆனால் நான் இன்னும் தொட்டியில் மாற்றி வைக்கவே இல்லை. ஃபுல்லாக அப்படியே கொத்து கொத்தாக பூ பூத்துட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகான கலர், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 120 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் வந்து நான் 80 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதை வெறும் 80 ரூபாய்க்கு தான் குறைச்சி வாங்கினேன். இது வந்து இன்னுமே நான் வந்து தொட்டியில் வைக்கலை. ஓகே, இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். சரி ஓகே, அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷூட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செடி வைக்கிறதுக்குன்னு தொட்டி எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக போகிற கேன் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து செடி வச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ஜாதி மல்லி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இது பெருசாக இருக்குது, அப்படியே முழுசாகவே அந்த மூடியை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு இதில் வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து பெருசாக ஒரு கருவேப்பிலை செடி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக பாருங்கள், அது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்னு வந்துருந்துச்சு. இந்த தடவை சாரி, போன தடவை அடித்த வெயிலில் மொத்த கருவேப்பிலையும் ஃபுல்லாகவே வாடி போச்சு, செடியே வந்து பார்த்திங்கன்னா பட்டு போயிடுச்சு. அதனால் இது சும்மா தான் இருந்தது. அதில் ஒரு ஜாதி மல்லி வச்சு விட்டேன், அதுவும் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, சின்னதுலேயே பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் வந்து சரி ஓகே, இதில் வந்து அந்த ரோஜா செடியை வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து அந்த அதில் இருக்கிற மேலே இருந்த மண் எல்லாமே வந்து கொஞ்சமாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ரோஸ் வந்து உள்ளே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்கு இல்லையா. நம்ம ரோஸ் செடி எப்பவும் வாங்கும்போது நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். ஏன் அப்படின்னா நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படின்னா தான் செடி வந்து சீக்கிரமாக பெரிய செடியாக நல்லா வளர ஆரம்பிக்கும், கொத்து கொத்தாக பூக்கள் வரும், சீக்கிரமாக வந்து செடி பட்டு போகாது. அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு சிஸ்டர் வச்சு இந்த மாதிரி நான் சைட்டில் எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த கவரை முதல்ல நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரம் எதுவுமே நான் வந்து கடையில் இன்னும் வாங்கி போட ஆரம்பிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இனி தான் போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய செடிகளில் அந்த மாவு பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிதான் நான் வந்து கடையில் வந்து இதுக்குன்னு மருந்து வந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணணும். இந்த ரோஜா செடியோட வேர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு வெளியே. இதில் வந்து நம்ம தேங்காய்லாம் உரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாரெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வீட்டில் வந்து காய்கறி கட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் வந்து நிறைய இந்த மாதிரி செடி இருக்கிற தொட்டிங்களில் நான் போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து செடியும் நல்லா வளருது. இப்போ வந்து நான் அந்த உரம் எல்லாத்தையுமே வந்து வெளியே ரிமூவ் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த இப்போ அந்த ரோஸை நம்ம உள்ளே வச்சுட்டோன்னா நமக்கு வந்து மேலே அந்த உரம் எல்லாத்தையுமே வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கேமரா ஆங்கிள் வந்து மாற்றினேன், அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம வச்சாச்சு. ஏன் அப்படின்னா ரோஸ் செடி கொஞ்சம் வேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும் இல்லையா, அதனால நான் வந்து கொஞ்சம் மேலேயே வந்து வச்சுருக்கேன், ரொம்பவே வந்து உள்ள அமுக்கலை. இந்த செடியில் பார்த்திங்க அப்படின்னா மண் வந்து நிறைய ரொம்ப தாராளமாகவே அவங்க வந்து மண் வச்சுருக்காங்க, கொஞ்சம் பெரிய கவராக தான் இருந்துச்சு அவங்க கொடுக்கும்போது. அதனால் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிற சைட்டில் இருக்கிற மண் எல்லாத்தையும் கொஞ்சமாக வந்து நான் உள்ளே தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த இது வச்சு நான் உள்ளே தள்ளிட்டேன். நான் மேலே வந்து நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்க மண் எல்லாத்தையுமே வந்து இதில் சைட்டில் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரொம்பவே இதுவாக இருந்தது, அதனால அப்படியே சைட்டில் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்டுட்டேன் அந்த மண் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி வேஸ்டான கேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக செடிகள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ரொம்ப சூப்பராக வளரும் செடிங்க. அவ்வளோதான், நான் இருந்த மண் எல்லாத்தையும் போட்டு செடியை வந்து மறைச்சிட்டேன். ஃபுல்லாகவே வந்து வேர் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து நான் மண் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த மேலே அந்த தேங்காய் நார் அந்த மாதிரி உரம் எல்லாமே வெளியே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபுல்லாக நான் வந்து செடியை வந்து கவர் பண்ணிட்டேன். சுத்தமாக எதுவுமே தெரியாது, மேலே இருக்கிற செடி மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செடி வந்து சீக்கிரம் காஞ்சும் போகாது. இந்த மாதிரி நம்ம உரங்கள்லாம் மேலே போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா கூட அந்த தண்ணியை வந்து ட்ரை ஆகாது, அந்த தண்ணியோட ஈரத்தன்மை வந்து எப்பவும் செடியில் இருந்துகிட்டே இருக்கும்.
ஏன் அப்படின்னா அந்த தேங்காய் நார் மற்றது வந்து அந்த காய்கறி கழிவுகள் அதோட உரங்கள் எல்லாம் நம்ம சேர்த்து அதில் போடுறதுனால அது வந்து அந்த ஈரத்தன்மையை அதுக்குள்ளேயே வந்து தக்க வச்சுருக்கிறதுனால செடிகள் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் வாங்கிட்டு வந்து. ஆனால் பார்த்திங்கன்னா மழை டைம் மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால நான் வந்து மாற்றாமையே வச்சுருந்தேன். அதனால இப்போ தான் எனக்கு அது டைம் கிடச்சிது, அதனால தான் இப்போ வந்து இதை மாற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.